வாங்க, இன்னைக்கு விஎஸ்கே சமையல்ல மட்டன் குழம்பு சுவையில சைவ கறி குழம்பு செய்ய போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, இப்ப வானலை ஹீட் பண்ணிக்கிங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. 2 பட்டை, அன்னாசிப்பு மொட்டு 2, கல்பாசி கொஞ்சம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், மராத்தி மொட்டு 1. மராத்தி மொட்டு வெடிக்கும், தள்ளிக்காது. பாருங்கள், இதை மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும், வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு. வச்சா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்துட்டு பாருங்கள். இப்படி இதில் இந்த மாதிரி நல்லா இப்படி 2 கீனி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பூண்டு பல்லு இருக்கும், 1 துண்டு இஞ்சி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நான் இந்த அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன், கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இந்த புதினா சேர்த்து செய்யும்போது நல்லா அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, நிறையா சேர்க்கக்கூடாது. புதினாவையும் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள். இப்போ இது நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். மல்லித்தூள் 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு சோம்புத்தூள் தான் நல்லா வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இதில் நான் மட்டனுக்கு பதில் இது மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து இது மாதிரி செஞ்சால்தான் நல்லாயிருக்கும். இது பாக்கி எந்த காய் போட்டாலும் அந்த கறிக்குழம்பு வாசனை வராது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க, தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அதை சேர்த்துக்கோங்க. வேணுன்னா முருங்கைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கறி குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்ப்போம்ல, அது மாதிரி சேர்த்தா கூட நல்லா வாசனையை கொடுக்கும் அதுக்கு குழம்புக்கு. இது நல்லா எல்லாத்தையும் கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு உப்புலாம் எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. பாருங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடும். வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக அப்படியே கறி குழம்பு மாதிரியே கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். வாசனையும் அப்படியே கறி குழம்பு வாசனையே அடிக்குது, கம்ம கம்மன்னு பாருங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்போ அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கம்ம கம்மன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு பாருங்க. அவ்வளோதான் கறிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நான் பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றச்ச. சாதத்தோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதை கலந்தாச்சு. இப்போ வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். கறி குழம்பு மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கலையே. நல்லா ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றச்ச. பார்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மட்டன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சைவ குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு தேங்க்யூ.